பாவம், பேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் இந்த வஞ்சகியின் விரலை அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கின்றன. கோட்டை கொத்தளங்களை நினைத்து கிடந்த நெஞ்சம் இந்த குட்டிச்சுவரின் நிழலில் அல்லவா குளிர்ச்சி காணுகிறது. அட்டே அப்பா, அந்த அம்மையார் ஆமா நாம் பாப்பாத்திதான் என்று சொன்னதையும், இல்லை இது சூத்திர ஆட்சிதான் என்று கலைஞர் சொன்னதையும் வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்து ஒரு நூல் எழுத வேண்டாமா? மதிக்கிறோம். ஜெயகாந்தனை கேட்டேன், ஒருத்தர் கலைஞர் இருக்கிற மேடையிலே கலைஞர் அவர்களை சொல்ல மாட்டீங்களே ஏன்? என் மேல் பட்ட எல்லையெல்லாம் பொறியாக்கக்கூடிய நெருப்பு தீப்பொறி உள்ள இருக்கு, அடக்கி வைத்திருக்கிறேன். எல்லாம் உன் ஆட்சி மூன்றாம் தர ஆட்சி. துரைமுருகன் எந்திரிக்கிறாரு, ரஹ்மான் கான் எந்திரிக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினர் யாரை பார்த்து என்ன சொன்ன தொலைச்சிறன்னு போறாங்க எல்லாரும். நான் இதுவரைக்கும் சொல்லாத ஒன்ன சொல்லுகிறேன், சொல்றேன். இவ்வளவு பெரிய சபை, இவ்வளவு என்ன வித்தியாசம், வாட்ஸ் த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் கலைஞர் அண்ட் த ஹானரபிள் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா, வித்தியாசம் என்ன? ஆமா நான் பாப்பாத்தி தான், ஜெயலலிதா சொன்னதில் இருந்த அந்த கூட்டின் தொனி என்ன? ஐயா போயிட்டு இருக்கு, அவர் ஐயா தான், என்ன மாதிரி ஐயா சொல்லுவார், ஐயா போயிட்டு இருக்கியா, ரொம்ப வேகமாக முடிச்சிடும் ஐயா. அவர் சொன்னது இன்னும் என் காதுக்குள்ளே இருக்குதுங்க, உங்களுக்கு சொல்றேன். உங்கள் துயரங்களை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டிய நாள் வந்துவிட்டது. இன்னைக்கு தேதி 23, இன்னும் 5 நாட்கள் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. பேச்சு கூட ஒரு பயிற்சியில் வந்துவிடும், குறிப்பு வச்சு பேசிடலாம். ரொம்ப சிரமமான தெரியுமா, சட்டமன்றத்தில் டிபேட். நீங்கள் கலைஞருடைய பெருமைகளை வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கலைஞர் ஒரு 5 வருஷம் அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்தார், பெரிய இயக்கவாதி, 50 வருஷம் தலைவராக இருந்தார், பெரிய ஆள்லாம்ப்பா. இதை சொல்வதற்கு நீங்களும் நானும் எதற்கு? ஏன் சிறந்தவர், எப்படி சிறந்தவர் என்று கருதினால் அதிலிருந்து 10 விழுக்காட்டையாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ஆட்சி மூன்றாம் தர ஆட்சி சொன்னது கண்டே முதலமைச்சர் கலைஞர், அதாவது தனிப்பட்ட இடங்களில் அவர் கோபம் உருவதை நான் பார்த்திருக்கிறேன், அறைக்குள்ள. பொது இடங்களில் அவரை மாதிரி பண்பாடு காத்த மனிதனை நான் பார்த்தது, எல்லாத்தையும் உள்ள வாங்குவார். அவரிடம் கோபம் இல்லை என்று மட்டும் கருதாதீர்கள். கௌரவர்கள் ஒரு கதை உண்டு, என்னன்னே நீ மனுஷனா? தர்மனை பார்த்து கேட்கிறாங்க எல்லாரும், அர்ஜுனன் பீமன் எல்லாம் கேட்கிறாங்க, நீ மனுஷனா? நாட்டை இழந்தாய், வீட்டை இழந்தாய், மனைவியை இழந்தாய், இதற்கு பிறகும் பொறுமையாயிருக்கிறாயே, நீ மனுஷனா? உனக்கு ரோஷம் இல்லையா? உன் உடம்பில் வெப்பம் இல்லையா? உன் இருதயத்தின் ரத்தம் துடிக்கவில்லையா என்று கேட்கிறாங்க. தர்மன் சொல்றான், வீட்டுக்குள்ள எள்ளு இருக்கா? இருக்கு. இப்ப என்ன, ஒரு கை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்தான் அர்ஜுனன், கையை கட்டி நின்றுக்கிட்டான் தர்மன் எரி என் மேல. என்னண்ணே ஏய் எரிடா, எனக்கு ரோஷம் இருக்கான்னு கேட்டேன் அண்ணாயே, எரிடா மேலே. எரிஞ்சான், அத்தனை எள்ளும் பொறி பொறியாய் சிதறி சில அடி தூரத்தில் சென்று விழுந்து தேய்ந்து கரைந்தன. அவ்வளவு நெருப்பை உள்ளே வைத்திருக்கிறேன், ஜாக்கிரதை. என் மேல் பட்ட எள்ளையெல்லாம் பொறியாக்கக்கூடிய நெருப்பு தீப்பொறி உள்ள இருக்கு, அடக்கி வைத்திருக்கிறேன். இதைத்தான் நீங்க இப்ப வச்சிருக்கீங்க, வச்சிருக்கணும். அடிக்கடி எடுத்தால் அது நெருப்பல்ல, அடிக்கடி எடுத்தால் அந்த நெருப்புக்கு சிறப்பல்ல. எப்பவோ, அதாவது நான் சொல்லுவேன், பொய் வந்து மிக உன்னதமான பொருள், பொய் அதை ரொம்ப சாதாரண ஆட்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது.
என் கருத்து, என் வாழ்க்கையில் கொள்கை வச்சுருக்கேன். எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு? இவன் என்ன, இவன் இவ்வளவு பெரியவனா இவனை போய் சொல்வதற்கு? நான் போய் சொல்ல வேண்டும் என்றால் நீ மாபெரும் மனிதனாக இருக்க வேண்டும். என் பொய்யை உன்னிடம் நான் விரயம் செய்ய மாட்டேன். நான் உண்மையாயிருப்பது நீயும் நானும் சமம் என்று காட்டுவதற்கு. பொய் சொன்னால் நீ என்னை விட பெரியவன். சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். என்னை விட பெரியவனிடம் பொய் சொல்வேன். அதனால் என்னை விட பெரியவர்களை நான் மிக மிக குறைந்த அளவில் தான் சந்திக்கிறேன். மிக குறைந்த பொய்கள் தான் சொல்லி இருக்கிறேன். முடிந்தால் பொய்யே சொல்லாத வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் பொய்யை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை இந்த சமூகத்துக்கு இருக்கிற போது நான் முற்றும் உண்மை சொல்வேன். பார்க்கலாம், இவ்வளவு நெருப்பு வச்சிருந்தார் கலைஞர். எல்லாம் உன் ஆட்சி, மூன்றாம் தர ஆட்சி. துரைமுருகன் எந்திரிக்கிறாரு, ரஹ்மான் கான் எந்திரிக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினர் யாரை பார்த்து என்ன சொன்ன தொலைச்சிடன்னு போறாங்க எல்லாரும். நம்ம ஆட்கள் எவ்வளவு புலி மாதிரி இருப்பாங்கன்னு தெரியும். அது தலைவரை பழித்து விட்டால் நம் ஆட்கள் எப்படி இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். எல்லாம் பாய பார்க்கிறார்கள். கையை காட்டுற, இரு உக்கார். இதுக்கு நான் பதில் சொல்றேன். அண்டைய சொன்னார் இது மூன்றாம் தர ஆட்சி என்று, திருத்திக் கொள்ளுங்கள், இது நான்காம் தர ஆட்சி. உங்கள் வருணாசிரம தர்மப்படி பிராமண சத்திரிய வைசிய சூத்ர என்ற வரிசையில் இது நான்காந்தர ஆட்சி, இது சூத்திரர்களின் ஆட்சி. ஐயோ, அங்க பெரியார் அடைந்த மகிழ்ச்சி கொஞ்ச நஞ்சம் அல்ல. இந்த முதல் மரியாதையில இந்த விளக்கமாறது ஒரு அடி அடிப்பார் ராதா மேல. நீ அவளை வச்சிருக்கியா? ஆமா, நான் அவளை வச்சிருக்கேன் சிவாஜி. உடனே அந்த அம்மா மூல மனைவி ஓடி வந்து விளக்கமாறல அடிப்பா. என் புருஷனை நீங்கள் வச்சிருக்கிய அடி, அடிப்பா. அப்படி கட் பண்ணி போட்டிருப்பார் ஷார்ட்டு. அந்த விளக்கமாறு அடி முடிஞ்ச உடனேயே பூ மாறி பெய்யும் அவன் மேலே. யாத்தே, இதைத்தான் நான் விரும்பினேன். நல்ல வேலையை சொல்லிட்டாரே, மறைச்சிருந்த உறவை சொல்லிட்டாரே. என் தலையில் பூ மாறி பொழிந்த மாதிரி இருந்தது. ஆமாம், அவளை வச்சிருக்கேன். என் தலையில் பூ மாறி பொழிஞ்சது. ஆமாம், இது சூத்திரர்கள் ஆட்சின்னு சொன்னோன்ன பெரியார் தலையில் ராதா தலையில் விழுந்த பூவை விட அதிகமாக பெய்து. இப்படி சொல்ல என்ன தைரியம் வேண்டும்? நான் இதுவரைக்கும் சொல்லாத ஒன்றை சொல்லுகிறேன், சொல்றேன். இவ்வளவு பெரிய சபை, வலிமையான இயக்கத்தினுடைய முகங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல சொல்றேன். ஆமா, நான் பாப்பாத்தி தான். இதை சொன்னது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். நான் ரொம்ப மரியாதையாக தான் சொல்லுவேன். ஒரு பெண்ணை எந்த சபையிலும், தனி உரையாடலில் கூட ஒரு பெண்ணை தாட்டி சொல்லுவது என்பது ஆண்மை குறைந்த செயலாக நான் நினைப்பேன். அந்த அம்மையார் ஆமா நான் பாப்பாத்தி தான் என்று சொன்னதையும், இல்லை இது சூத்திர ஆட்சிதான் என்று கலைஞர் சொன்னதையும் வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்து ஒரு நூல் எழுத வேண்டாமா? காதர், நீ எழுதலாம் பேராசிரியர். இது விளையாட்டு இல்லை. நீங்க ஒரு பொது மனிதன், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். நீ எழுதணும். எவ்வளவு என்ன வித்தியாசம்! What's the contrast between Kalaiyar and the Honorable Ex-Chief Minister Jayalalitha? வித்தியாசம் என்ன? ஆமா, இது சூத்திர ஆட்சிதான். கலைஞர் சொன்னதில் இருந்த கருணை என்ன? ஆமா, நான் பாப்பாத்தி தான். ஜெயலலிதா சொன்னதில் இருந்த அந்த கூட்டின் தொனி என்ன? இது இதுவரைக்கும் நான் சொன்னதில்லை, உரையாடலில் கூட யாருக்கு சொல்லலை. இந்த மேடையில் சொல்றேன். ஏனென்றால் கலைஞரின் பெருமைகளை இந்த நாடு இன்னும் 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 உணர வேண்டும் என்பதற்காக சொல்றேன். செயல் சொன்னீங்க இல்லையா, ஐயாவும் நானும் முன்னாடி உட்கார்ந்துருக்கோம், பின்னாடி துரைமுருகன் பொன்முடி உட்கார்ந்துருக்காங்க, தங்கம் தென்னரசு கூட வர்றாரு, எங்கள் கவர்னர் மாளிகையை தாண்டி எங்கள் ஐயா கார் வந்துக்கிட்டு இருக்கு, நான் அவரோட பேசிகிட்டு இருக்கேன். என்ன தங்கம், எப்போ நூலகம் எப்போ முடியுது?
ஐயா கேட்ட கேள்வி. சும்மா பொழுதுபோக்கு, கேளிக்கை இதெல்லாம் கிடையாது. எப்போ தங்கம், எப்போ நூலகம் முடியுது? அண்ணா நூற்றாண்டு விழா நூலகம். ஐயா போயிட்டுருக்கு. அவர் ஐயா தான், என்ன மாதிரி ஐயா சொல்லுவார். ஐயா போயிட்டுருக்கியா, ரொம்ப வேகமாக முடிச்சிடும் ஐயா. அவர் சொன்னது இன்னும் என் காதுக்குள்ளே இருக்குதுங்க, உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொன்னார், கலைஞர் சொன்னார், எப்படியோ அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கிற வரைக்கும் என் ஆட்சி இருந்தால் போதும்யா. நானே சாட்சி, உயிர் சாட்சி, உலவும் சாட்சி, நித்திய சாட்சி, சத்திய சாட்சி, வைரமுத்து. இப்படி சொன்னார் தலைவர். அவர் மேலே பழக பழக நான் நினைப்பேன், இந்த மலையும் மனிதர்களும் தூரத்தில் பார்க்கத்தான் அழகு, கிட்ட போனால் பலவீனங்களா தெரியும். மலையில் முள் இருக்கும், பாம்பு இருக்கும், விஷப்பூச்சிகள் இருக்கும், தீய விலங்குகள் இருக்கும். மலையின் பாதைகள் சுகமாக இரா, போக முடியாது. மலை தூரத்தில் பார்க்கும்போது அந்த நீல மலை சாரலும், மேகங்கள் உலவுகிற அழகும், அது எழுந்து நிற்கிற கர்வமும் கம்பீரமும், என்னை எடுத்துக்கொள்ள மாட்டாயா என்றது கூப்பிடுகிற பாணியும் அழகாக இருக்கும். மலைக்குள்ளே போயிட்டா எல்லா பலவீனமும் தெரியும். பெரிய மனுஷங்களும் அப்படித்தான், தூரத்திலிருந்து பார்க்குற வரைக்கும் அவங்க ப்ளஸ் மட்டுமே தெரியும், கிட்டத்தில் போக போக மைனஸாக வரும். இவ்வளவுதானா இவர்? நான் ஊர்லேருந்து சில எழுத்தாளர்களை பாசத்தோடு பிரியத்தோடு தேடி போகிறேன். பள்ளி நாட்களில் பிரமிச்ச எழுத்தாளர்கள், வீட்டுக்கு போனால் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசின பிறகு இவரையா நம்ம ரசித்தோம். அந்த லட்சியம் வேற, இவர் நடைமுறை வேறையா இருக்க, பலருடைய இமேஜ் உடஞ்சி போச்சு. எனக்கு நிறுத்திட்டேன், இனிமேல் யாரையும் தேடி போய் பார்க்கறதில்ல, நிறுத்திட்டேன். எனக்கு தெரிந்து 35 வருடம் பழகிய பிறகும் தன்னுடைய மதிப்பின் உயரம் கூடிக்கொண்டே போன பெருமகன் கலைஞர் மட்டும். இங்கு சில பேர் மரணத்தை குறித்து ரொம்ப வருந்தினார்கள். நான் மரணத்தை குறித்து பெருமையே உருகிறேன். இந்த மரணம்தான் கலைஞர் என்ற மாமனிதனை மீண்டும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. 94 வயதில் மறைந்து போன அந்த மாபெரும் தலைவன் இப்போது மீண்டும் ஒரு 3 வார குழந்தையாக மீண்டும் பிறப்பெடுத்திருக்கிறார். இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் அவரை தாளாட்டவும் பாராட்டவும் சீராட்டவும் கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த லட்சியத்தை தொடர்ந்து செலுத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரியார் மறைந்தார், லட்சியம் தொடர்ந்தது. அண்ணா மறைந்தார், லட்சியம் தொடர்ந்தது. பிடி தியாகராயர் மறைந்தார், லட்சியம் தொடர்ந்தது. கலைஞர் இப்போது பௌதிக ரீதியாக மறைந்திருக்கிறார், லட்சியம் செயல் தலைவர் வடிவில் தொடரப்போகிறது என்பதுதான் உண்மை. கலைஞருடைய கலைஞரோடு நிழலாக ஒரு 1/2 நூற்றாண்டு காலம் அவரது தமிழ் கேட்டு, அவரது தந்திரம் கேட்டு, அவரது நடவடிக்கைகள் கேட்டு, அவரது உத்திகள் அறிந்து, அவரது செய் நேர்த்தி அறிந்து, தளபதி ஸ்டாலின் அடைந்த பயிற்சியை இன்று யாரும் அடைந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றே நான் நினைக்கிறேன். அந்த வாய்ப்புகள் அவரை செம்மைப்படுத்தி மேலும் 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 மேலுயர்த்தும் நினைக்கிறேன். காரணம், திராவிட இயக்கம் என்ற மாபெரும் லட்சியம் இறந்துவிடக்கூடிய லட்சியம் அல்ல, அறுந்துவிடக்கூடிய தத்துவம் அல்ல, அது காலத்தின் தொடர்ச்சி. பக்தி இயக்கம் ஒரு 2-3 நூற்றாண்டுகள் இந்த நாட்டிலே நீடித்தது. களப்பிரர்களின் இருண்ட காலம் 2-3 நூற்றாண்டுகள் நீடித்தது. பிரிட்டிஷ் ஆட்சி ஒரு 300 ஆண்டுகாலம் நீடித்தது. ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய பெரிய தொடர்ச்சி என்பது தமிழர்கள் இருக்கும் காலம் வரைக்கும் தொடர வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களின் எண்ணம். ஏனென்றால் இதற்கு கொடுத்த விலை அதிகம், சிந்திய ரத்தம், வேர்வை, கண்ணீர் அதிகம். இதை அவ்வளவு சீக்கிரம் இழந்துவிட முடியாது. இன்றைக்கு ராஜா அண்ணாமலை மன்றத்தில் இருக்கிற தமிழர்களை பார்க்கிறேன், மேட்டுக்குடி மக்கள் இங்கே பெரும்பாலும் கூடியிருக்கவில்லை, எல்லாம் எங்கள் உழைக்கும் மக்கள் கூடியிருக்கிறார்கள். கருப்பு தமிழர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள்,
வெயிலின் புத்திரர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். தோல் பிறந்த பொழுதே நாங்கள் திராவிட இனத்தை சார்ந்த கருப்பு தோலோடு பிறந்திருக்கிறோம் என்று சொன்னவர்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். இந்த இடத்திற்கு இந்த தோல் உடையவன், இந்த நிறமுடையவன், இந்த மனமுடையவன், இந்த பொருளாதார பின்னடைவு உடையவன் வந்து கூடியிருப்பதற்கு காரணம் திராவிட பேரியக்கம், பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற லட்சியங்கள். பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் மூன்று வேலைகளை கொடுத்திருந்தது காலம். யுக வேலைகள், சரித்திரமிட்ட கட்டளைகள். மிச்சமுள்ள வேலையை அது யாரிடம் கொடுக்க போகிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். பெரியார் என்ன செய்தார் தெரியுமா? நான் இந்த கூட்டத்தில் எதையுமே யோசித்து பேசவில்லை, யோசித்து வைத்ததை பேசுகிறேன். இந்த இந்த இடத்தில் அலங்காரங்களுக்காக என் மொழி ஆசைப்படவில்லை. சத்தியத்தின் அடித்தளத்திலிருந்து நான் பேசுகிறேன். இதில் பிழைகள் இருந்தால் பெரியவர்கள் என்னை பொறுத்து கொள்ள வேண்டும். நன்மை இருந்தால் அது திராவிட இயக்கத்தின் நீட்சி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் மூழ்கி கிடந்தார்கள். மூட நம்பிக்கையில், அறியாமையில், அச்சத்தில், வறுமையில் தாழ்த்தப்பட்டும் அடக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் மூழ்கி கிடந்தார்கள். தண்ணீரில் மீட்க ஆள் இல்லாமல். தண்ணீரில் மூழ்கியவனை மீட்பதற்கு செய்ய வேண்டிய முதல் செயல் எது தெரியுமா? அறிவார்ந்த பெருமக்களால் இந்த சபை நிறைந்திருக்கிறது என்று கருதுகிறேன். கிராமத்து ஆட்களுக்கு தெரியும், தண்ணீரில் மூழ்கியவனை காப்பாற்றுவதற்கு முதல் உத்தி குடுமியை பிடித்து தூக்குவது அல்ல, ஆடை பிடித்து இழுப்பது அல்ல, காலை பிடித்து சுண்டுவது அல்ல, கரம் பிடித்து கரை சேர்ப்பது அல்ல. இதில் எதை தொட்டாலும் மீட்க போனவனை அவன் இழுத்து உள்ளே தண்ணீரை அமிழ்த்து விடுவான். காப்பாற்ற போனவனுக்கு உத்தரவாதம் இருக்காது. இதில் எதை தொட்டாலும் அவன் மீட்கப்பட வேண்டியவன் மீட்க போனவனை நீருக்குள் அமிழ்த்தி இரண்டு பேரும் இறந்து போதற்குரிய வாய்ப்பு உண்டு. தண்ணீரில் மூழ்கியவனை காப்பாற்ற கருதுகிறவன் செய்ய வேண்டிய முதல் செயல் மூஞ்சியில் ஒரு குத்து. ஒரு குத்து, ஒரே குத்தில் சம்பந்தப்பட்டவன் மூர்ச்சையாகிவிட வேண்டும். இப்ப எந்த ஆபத்தும் இல்லை, அவர் எதை தொட்டும் நீங்கள் கரை எடுக்கலாம், முடியை பிடிக்கலாம், கரம் பற்றலாம், காலை இழுக்கலாம், ஆளை இழுக்கலாம். எங்கள் ஊரில் நாங்கள் ஆண்மகனாயிருந்தால் அரைஞான் கயிற்றை பிடித்து இழுத்து வருவோம். இந்த அரைஞான் கயிறு மாதிரி ஒரு தமிழன் கண்டுபிடித்த மிகப்பெரிய விஷயம் கிடையாது. இந்த அரைஞான் கயிறு என்பது கோவணம் தாங்குகிற கருவி அல்ல. இந்த அரைஞான் கயிறு என்பது இந்த ஆபத்திலிருந்து மீட்பதற்கு ஒன்று. திறந்த வெளியில் வாழ்ந்த தமிழன் பாம்புகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். பாம்பையும் வணங்கினான். எப்போது பாம்பு கடிக்கும் என்று தெரியாது. திறந்த வெளி விவசாய வாழ்க்கை உள்ளவனுக்கு பாம்பு கடித்தால் இந்த இடத்தில் கொட்டினால் அண்ணா கயிறத்தை உருவி இந்த இடத்தில் கட்டு போட்டுக் கொள்ளலாம். காலில் கடித்தால் தொடையில் இறுக்கி விடலாம். தோளில் கடித்தால் கழுத்தில் இறுக்கி விடலாம். அங்கிருந்து கடிவாய் தாண்டி விஷம் மேலெழும்பி மூளை இரத்த குழாயை பாதிக்காமல் இருப்பதற்கு தமிழன் கண்டுபிடித்த முதல் உதவி கயிறு தான் அரைஞான் கயிறு. அதை பிடித்து இழுக்கலாம். இதைத்தான் பெரியார் செஞ்சார். தமிழன் கீழே கிடந்தான், ஒரு குத்து விட்டார் பெரியார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், என்ன குத்துறாரு கிழவன், விஷயமுள்ள கிழவன்டா, உன்னை காப்பாற்றுவதற்கு விழுந்த குத்துடா இது, உன்னை காப்பாற்றுவதற்கு விட்ட குத்து. அதிர்ச்சி, ஒரு கருத்து அதிர்ச்சி, ஒரு கல்ச்சுரல் ஷாக்ங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி ஷாக் கொடுத்தார். அது ரொம்ப ஆச்சரியப்பட்டாள், மூர்ச்சி ஆயிட்டான் தமிழர். அண்ணா வந்தார், கரைக்கு சேர்த்தார். குத்து விட்டது மட்டும் பெரியார், அண்ணா வந்தார் அப்படியே கரைக்கு சேர்த்தார். கலைஞர் வந்தார், அவன் வயிற்றிலிருந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து சுவாசிக்க வச்சார். நாமெல்லாம் சுவாசிக்கிறோம் என்றால் கலைஞர் கொடுத்த சுவாச தானம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
கலைஞர் சுவாசிக்க வைத்தார். நம்மை உயிரோடு வைத்து விட்டு போயிருக்கிறார் கலைஞர். சாப்பாடு போட நான் தளபதி ஸ்டாலினை நம்பி இருக்கிறோம். அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறோம். காலம் உங்களுக்கு நிறைய தடைகள் போடும். தடைகளுக்கு பிறகு வருவதுதானே வெற்றி. தடைகள் இல்லாத வெற்றியில் என்ன ருசி இருக்க முடியும்? ஒரு பெரும் புளிப்புக்கு பிறகு ஒரு நெல்லிக்காய் கடைசியில் வைத்திருக்கிறதே இத்துரூண்டு இனிப்பு. அது தருகிற சுகம் வேறு எந்த தேனும் கொடுத்து விட முடியாது. அந்த புளிப்புக்கு பிறகு பெறுகிற அந்த இத்துரூண்டு இனிப்பு, அது சுகம். முள்ளில் நடந்து பறிக்கிற பூவுக்கு வாசனை அதிகம். கடையில் வாங்குற பூவுக்கு எட்டனா கொடுத்து முளம் வாங்குவதல்ல பூ. நீ பறி, முள்ளில் ஏறு. என் வீட்டில் நான் ஒரு செண்பக மரம் வைத்திருக்கிறேன். அது தினந்தோறும் பூ பூக்கும். அதன் அடியில் அமர்ந்துதான் நான் காலையில் செய்தித்தாள் வாசிப்பேன். ஒரு சின்ன வாசனை வரும், திடீரென்று மனசுக்கு ஒரு பூ பறி என்று சொல்லும். கீழே ஒரு பூ இருக்கும், நான் எட்டுகிற உயரத்தில் உள்ள கிளையில் பூ இருக்கும், அதை நான் பறிக்க மாட்டேன். ஒரு காம்பவுண்ட் சுவரில் லேசாக ஏறி இப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் நம்மளை பார்க்கலையே, ஏன்னா வைரமுத்து காம்பவுண்டில் ஏறுறான்னு சொல்லக்கூடாதுல்ல, சுற்றி பார்ப்பேன், யாரும் இல்லை. தைரியமாக ஏறி அந்த உச்சாணி கிளையில் விழுந்து விடும் அந்த அவஸ்தையில் பறிக்கிற பூ தான் சுகமான பூ. உங்கள் வெற்றிக்கு நிறைய நீங்கள் விலை கொடுத்திருக்கிறீர்கள். இனியும் நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும். கொடுக்கக்கூடிய திராணி உங்கள் உடம்பிலும் இருக்கிறது, மனதிலும் இருக்கிறது. கலைஞர் விட்டு சென்ற லட்சியத்தின் ஈரம் இருக்கிறது. கலைஞரை நான் எப்படி கொண்டாடுவது? எதை தொட்டாலும் அவர் நினைவுகளான வருகின்றன. இவர் சொன்னாரு, சுரதா நாடோடி மன்னன் படம் நேற்று ஆகஸ்ட் 22 இல்லை, நீ 23. நாடோடிவன் வந்து நேற்றோடு 60 ஆண்டுகள் நிறைவு. ஆகஸ்ட் 22, 1958 இந்த பிரபாத் ஸ்டுடியோவில் வெளியாச்சுன்னு சென்னைக்கு வந்து தெரிந்து கொண்டேன். 60 ஆண்டுகள் ஆச்சு. 60 ஆண்டுகளுக்கு முன்னால் சுரதா ஒரு பாட்டு எழுதியிருப்பார், நீல வானம் இல்லாத ஊரே இல்லை. சாதாரணமாக தெரியும் உங்களுக்கு, நான் மிரட்டு போன வரி அது. நதி இல்லாத ஊர் உண்டு, மலை இல்லாத ஊர் உண்டு, பூ இல்லாத ஊர் உண்டு, பேரிச்சம்பழம் இல்லாத ஊர் உண்டு, மல்லிகைப்பூ இல்லாத ஊர் உண்டு, பெண் இல்லாத ஊர் கூட உண்டு, ஆண் இல்லாத ஊர் கூட உண்டு, சிங்கம் புலி கரடி இல்லாத ஊர் உண்டு, நிலா இல்லாத ஊர், நட்சத்திரம் இல்லாத ஊர் உண்டு, ஆனால் வானம் இல்லாத ஊர் உண்டா? கலைஞர் எங்கள் வாழ்வில் வானத்தை போன்றவர். என்ன எழுத்து, என்ன பேச்சு, ஒரு மனித அவர் மூன்றால் தன்னை கட்டமைத்துக் கொண்டார். அவருடைய வெற்றியெல்லாம் ரொம்ப சுலபமாக வரல தோழர்களே. மூத்தவர்கள் பலர் இருக்கிறீர்கள், என்னை விட வரலாறு தெரிந்த பலர் இந்த சபையில் நிறைந்திருக்கிறீர்கள், இளைஞர்கள் இருக்கிறீர்கள். தயவு செய்து உங்களுக்கு ஒரு வார்த்தை, திராவிட இயக்கத்தில் நீங்களும் ஓர் அங்கமாக திகழ வேண்டுமென்றால் திராவிட இயக்கத்தின் அடிப்படைகளை நீங்கள் வந்து வரிக்கு வரி வாசித்து மனப்பாடம் செய்ய வேண்டும். நம் முன்னோர்கள் இந்த உயரத்திற்கு கொடுத்திருக்கிற விலை என்ன? அவர்கள் வாழ்வை அவர்கள் தேய்த்த விதம் என்ன? அவர்கள் எதை அள்ளி கொடுத்து வந்திருக்கிறார்கள்? எத்தனை முட்களில் உருண்டு புரண்டிருக்கிறார்கள்? அவர்களின் உடம்பை திறந்து பார்த்தால் இனிமேல் வடுப்படுவதற்கு இடமில்லை என்னும்படி அல்லவா விழுப்புண்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த விலையை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் வாழ்க்கை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எழுத்து, சொல், செயல், இந்த மூன்றின் ஒட்டுமொத்த ஒருவன் தான் கலைஞர். எழுத தெரிந்த பலருக்கு பேச தெரியாது, பேச தெரிந்த பலருக்கு செயல்பட தெரியாது. கழகத்தில் சில செயல் வீரர்கள் இருந்திருக்கிறார்கள், மேடைக்கு வந்தால் அச்சப்படுவார்கள். மனிதன் அஞ்சுவது எதற்கு என்று அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நிகழ்ந்தது. கடைசியில் கண்டுபிடித்தார்கள், மனிதன் அஞ்சுவது 2-2க்குத்தான். ஒன்று மனைவி, ஓஹோ அது தெரிஞ்ச விஷயம்தான். இன்னொன்று மைக். மனிதன் அஞ்சுவது
மனைவிக்கும் மைக்குக்கும் தான் என்று அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் உலகம் முழுக்க சாம்பிள் எடுத்து கண்டுபிடித்தார்கள். ஏன்னா இந்த ஒலிபெருக்கு முன்னால் வந்து ஒரு மணி நேரம் பேசுவதற்கு ஒரு மனிதன் 5 வருடம் படித்திருக்க வேண்டும், சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது, சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். சொல்வது வேறு எழுத்து வேறு, இருவேறு உலகத்தியற்கை, திருவேறு தெள்ளியல் ஆதலும் வேறு என்பது மாதிரி எழுதுவது என்பது வேறொரு வடிவம், பேசுவது என்பது வேறொரு வடிவம், செயல் என்பது இந்த இரண்டையும் தாண்டிய வடிவம். எனக்கு தெரிந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அறிஞர் அண்ணாவருக்கு பிறகு முழுக்க முழுக்க அண்ணாவுக்கு ஒரே வாரிசு, முழு வாரிசு என்றால் நான் கலைஞரைத்தான் காலம் சொல்லும். திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய பொழுது 50 தலைவர்கள் இருந்து அறியப்பட்டவர்கள் பட்டியலில் கலைஞர் இல்லை. ஆனால் அண்ணா மறைந்த பிறகு இந்த 50 தலைவர்களில் ஒருவராக இல்லாத கலைஞர் தான் இந்த கட்சியை காப்பாற்றக்கூடியவர் என்று நீங்களும் நானும் சொல்லவில்லை, எதிர்கட்சிக்காரர்கள் சொல்லவில்லை, உடனிருந்த தலைவர்கள் சொல்லவில்லை. இந்த இயக்கத்துக்கெல்லாம் மூலமாகிய தந்தை பெரியார் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அவரிடம் கொடுங்க, கட்சியை கட்டிக்கப்பார், சரியா இருப்பார் என்று பெரியார் சொன்னார். எழுத்து எழுத்துனா இப்படி ஒரு தமிழை நீங்கள் கேட்டது உண்டா? இன்னைக்கு நீங்க தமிழ் பார்க்குறீங்க, சரி, திரைப்படத்தில் அப்புறம் வந்து தொலைக்காட்சி தொடர்களை பார்க்குறீங்க, அந்த தமிழில் என்ன இருக்கு? அந்த தமிழ் வெறும் கம்யூனிகேஷன் கருவி என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. எப்போ வந்த? நேற்று. ட்ரெயின்லையா பஸ்லையா? பஸ்ஸில். ஏன் ட்ரெயினில் வரல? டிக்கெட் கிடைக்கல. காஃபி சாப்பிட்டியா டீயா? வேண்டாம், நான் தூங்க போகிறேன். சரி, தூங்கி எழுத பிறகு டீ சாப்பிடு. இவ்வளோதான் வசனம். ஒரு கருத்து ஓட்ட கருவி, அதுக்கு மேலே இல்லை. வசனங்கள் திரைப்படங்களில் இப்போது எழுதப்படுவதில்லை தளபதி அவர்களே, எழுதுறதில்லை. நீ எப்படி வா, நீ இப்படி வா, நீ ஏதாவது பேசு. என்ன பேச, ஏதாவது பேசியா? அதுக்கு நீ ஏதாவது பேசு. சார், க்ளோஸ் அப் பண்ணுற போது நான் லாங் ஷாட் வைக்கிறேன் உனக்கு, அதை பற்றி நீ ஏதாவது பேசிட்டு வா. இதுதான் நடக்குது. எழுதிய பிறகு பேசுவது என்ற முறை மாறி இந்த ரெண்டு பாத்திரங்கள் பேசிய பிறகு அதை எழுதிக்கொள்வது என்ற முறை வந்திருக்கிறது சினிமாவில். என் தமிழாசான் கலைஞர் தமிழை உட்கார்ந்து படைப்பிலக்கியம் செய்தவர். திரைப்பட வசனத்தை கிரியேட்டிவ் லிட்ரேச்சர் கல்கி சொன்னாரே, தமிழை ஒருவர் இப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் என்பது தெரியாமல் போய்விட்டதே. புருஷோத்தவர் போரிலே புலி, வாழெடுத்தால் வையம் கலங்கும், அவரா இப்படி பயப்படுகிறார்? பாவம், பேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் இந்த வஞ்சகியின் விரலை அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கின்றன. கோட்டை கொத்தளங்களை நினைத்து கிடந்த நெஞ்சம் இந்த குட்டிச்சுவரின் நிழலில் அல்லவா குளிர்ச்சி காணுகிறது. அட்டே அப்பா, என்ன வித்தியாசம்? எனக்கு நான் ஒரு நாள் அவர் கையை பிடிச்சிட்டு கேட்டேன், ஐயா இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள், ராஜா அப்படி வேல் கொடுத்து கொடுப்பானா? வேல் வெடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே, இன்று புறந்தருதல் எந்தலை கடனே, வேல் வெடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே, ஒளிருவால் அறிஞ்சமம் உருக்கி களிறு எரிந்து உயர்தல் காலைக்கு கடனே. இதான பாட்டு. வேலை குடு, வேல் கூர்மையா இருக்கா? அப்படி விரலை இழுத்து பார்ப்பாரா ராஜா? இழுத்து பார்த்தா அவன் விரலிருந்து ரத்தம் கசிய வேண்டும், அப்போதுதான் வேல் கூர்மையாக இருக்கிறது என்று அர்த்தம். அடித்த வேல், தடித்த வேல், எதிரியை பொடிக்கும் வேல் என்று பொருள். வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள், எப்படிப்பட்ட ஆளு நீ? போர்க்களத்துக்கு போக வேண்டியவன், படக்கலங்களை சோதித்தவன், வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் இந்த வஞ்சகியின் விரலை அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கின்றன. கோட்டை கொத்தளங்களை நினைத்து கிடந்த நெஞ்சம், அது ஒரு உயரம், ஒரு முரண்தொடை. குட்டிச்சுவரின் நிழலில் அல்லவா குளிர்ச்சி காணுகிறது. இந்த தமிழை எங்கே சொல்லுவீங்க? இது இது எழுதுவது என்பது எளிது, எழுதுவது என்பது எளிது, பேசுவது என்பது கூட எழுதுகிற போது யாரும் தடுக்கப் போவதில்லை, யோசிக்கிற அவகாசம் உண்டு. ஒரு வரிக்கும் இன்னொரு வெளிக்குமான இடைவெளியில்
ஒரு மனிதன் பிரபஞ்சத்தையே சுற்றி வரலாம், அடித்து கூட எழுதலாம், ஆனால் பேச வருகிற போது இருக்க இது பிழை வந்தால் வந்ததுதான், சொல் பிறழ்ந்தால் பிறழ்ந்ததுதான், வார்த்தை மீறினால் மீறியதுதான், வசை வந்தால் வசைதான். இந்த இடத்துல முடியாது. பேச்சை திருத்துவதற்கு அவகாசம் இருக்கு அறைக்குள்ள, எழுத்தை திருத்துவதற்கு, பேச்சை திருத்துவதற்கு அவகாசம் இல்லை. எழுதுகிறவனுக்கு சாட்சி இல்லை. பேசுகிற போது நீங்கள் எத்தனை பேர் சாட்சியாக இருக்கீங்க? இன்றும் கூட ஒரு ஒலிபெருக்கி முன்னால் வருகிற போது ஒரு மெல்லிய அச்சத்தின் ரேகை அடிவயத்திலிருந்து புறப்பட்டு நெஞ்சில் ஏறி தலையில் போய் உட்கார்ந்து நீங்கள் கைதட்டிய போது அது மரணம் உருவதை நான் காண்கிறேன். ஒரு கைது கட்டுகிற வரைக்கும் அந்த அச்சம்தான், அந்த அச்சத்தை கொல்லுகிற ஒரே கருவி கைதட்டல் தான். கலைஞர் ரொம்ப கெட்டிக்காரர், இந்த பயல்களை நம்ப முடியாது, நாம் கைதட்டுறது மாதிரி பேச முடியுமான்னு தெரியாது இன்னைக்கு. எனவே என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை சொல்லிடும். அதில் அடிக்கிற அடியிலேயே உற்சாகம் பரவகட்டில்தான், டேக் அப் ஆயிடும். ஒரு மனிதன் ஒரு மேடையில் பேசுகிற போது ஒரு மூன்றாவது நிமிடத்தில் அவன் பேச்சு டேக் ஆஃப் ஆயிடணும், இல்லைன்னா ரன்வேலே இருந்துடும், விமானம் கடக்காது, பலரை வெடித்து சிதறி விடுகிற அபாயமும் உண்டு. கலைஞர் அப்படி பேசிட்டே வர்றார், அவர்களே 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 அவர்களே. இதெல்லாம் நான் கேட்டேன், எதுக்கையா இத்தனை அவர்களே போடுறீங்க? எல்லாரையும் மதிக்கணும். ஜெயகாந்தன் கேட்டேன், நீங்க அவர்களையே சொல்ற, இவர் எல்லா அவர்களையும் சொல்லுவார், வசந்தி ஸ்டான்லி அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, வந்து செல்வம் அவர்களே, கனிமொழி அவர்களே, தயாநிதிமான் அவர்களே, செல்வம் அவர்களே, பூச்சி முருகன் அவர்களே, அண்ணன் நேரு அவர்களே, எல்லாம் சொல்லிடுவார், மதிக்கணும். ஜெயகாந்தனை கேட்டேன், ஒருத்தர் கலைஞர் இருக்கிற மேடையிலே கலைஞர் அவர்களே சொல்ல மாட்டீங்களே ஏன்? அவர் கெட்டிக்காரர் சரியா சொல்லிடுவார், நான் உளறிடுவேன். இப்படியும் சொன்னார் என்கிட்ட, நான் உளறிடுவேன், அவர் கெட்டிக்காரர் சரியா சொல்லுவார், அதுலேயே டேக் ஆஃப் ஆயிடுவார். என்றென்றும் இருக்கிற ஆவணங்களாக, சத்திய பிரமாணங்களாக, தமிழனுக்கு தனி சொத்தாக திகழப்போகிறவை அவர் எழுதிய படைப்புகள் தான். அந்த படைப்புகளை வாங்குவதும் வாசிப்பதும், அதை வாசித்து காட்டுவதும், பிள்ளைகளுக்கு அதை உரிமை சொத்தாக எழுதி வைப்பதும், திருமணங்களுக்கு பரிசு கொடுப்பதும், விவாதிப்பதும் ஆன விஷயங்களில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தளபதி அவர்களே, நிறைவாக ஒரு சொல் சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்கள் கண்ணீரை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டிய காலம் வந்துவிட்டது. உங்கள் துயரங்களை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டிய நாள் வந்துவிட்டது. இன்னைக்கு தேதி 23, இன்னும் 5 நாட்கள் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஒரு வசந்தம் உங்களை வாழ்த்தட்டும், திராவிட இயக்கம் உங்களை வாழ்த்தட்டும். வணக்கம்.